வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி விட்ட ரசம், சரிங்களா, ஆந்திரா ஸ்டைலில். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆந்திரா ஸ்டைலில், ஓகேங்களா. அதுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா தோரம்பருப்பு கொஞ்சோண்டு, கொத்தமல்லி விதை கொஞ்சோண்டு, பெப்பர் அதுவும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உங்கள் காலத்துக்கு அந்த மாதிரி. அப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரெசிபி நல்லா இருக்கும். பூண்டு ஒரு 5 பல்லு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு புளியை வந்து ஒரு 7 சைஸுக்கு கரைச்சி வச்சுருக்கோம், ஓகேங்களா. அதில் தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கேன், 3 தக்காளியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணிட்டு, ஓகேங்களா. இதை வந்து நல்லா புளிஞ்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை, சரிங்களா. எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சிட்டு உங்களுக்கு சக்கை வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா எடுத்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இந்த அரைச்சி விட்ட ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைலுக்கு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரைச்சாச்சு புளியும் தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 வடை மிளகா எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு லைட்டாக கொரன்னு மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளியை, ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும், டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி விட்ட ரசம் ஆந்திரா ஸ்டைலில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. குறைப்பா 2 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ அடுப்பில் வாணலி வச்சிடலாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதில் கடுகு, கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. கொஞ்சம் சீரகம், கடுகு வெடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரைச்சி விட்ட ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா ஸ்டைலில். அந்த ரசம் ஸ்மெல்லும் அப்படியே வீட்டில் ஃபுல்லாக தூக்கிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வெறுங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது இதோட சேர்த்து விட்டுக்கலாம், லைட்டாக வதக்கலாம் இதில் போட்டு. அரைச்சது எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. லைட்டாக மட்டும் ஒரு வதக்கி விடுங்க. வரமிளகாவும் இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. லைட்டாக போட்டு ஒரு வதக்கி விடுங்க. இப்போ இதில் இந்த புளி தண்ணியை சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது அதோடய சேர்த்திக்கோங்க. வேணும் அப்படின்னா புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ டேஸ்ட் பண்ணிட்டு அதில் இந்த புளிப்பு தண்ணிக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ புளிப்புக்கு தகுந்தது, ஓகேங்களா. இதில் உப்பு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்கிறப்ப டேஸ்ட் நல்லா வரும். நல்லா கொதிச்சு விட்டுப்போம். இது நம்ம வைக்கிற அந்த சாதாரண ரசம் மாதிரி லைட்டாக பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். ஏன்னா நம்ம இதில் வந்து துவரம் பருப்பு சேர்த்துருக்கோம் ஆந்திரா ஸ்டைலில், சரிங்களா, அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கொதி நல்லா வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சு வரட்டும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சு வர ஆரம்பிக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் அப்படியே நல்லா தூக்கிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி விட்டதுக்கு அதுக்கும் இந்த ஸ்மெல் அப்படியே வீட்டையே தூக்க வரும் ரசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துருக்கு, ஸ்மெல்லு நல்லா தூக்கிட்டு வந்திருக்கு, சரிங்களா. நம்ம அறுத்து விட்ட ரசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது ஒரு நாளைக்கு தான் வச்சு சாப்பிட முடியும், ஏன்னா இதில் வந்து அந்த துவரம் பருப்பு போட்டிருக்கு, சரிங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அறுத்து விட்ட ரசம் ஆந்திரா ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் வீடியோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் வீடியோ எல்லாம், அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.